வெல்கம் பேக் கேமர்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் ரஸ்கல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மிட் நைட்டை எப்படி வந்து நல்லா ப்ளே பண்ணலாம், மஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு மிட் நைட்டுக்கு நான் என்னென்ன டேலண்ட் எக்யூப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 4 டேலண்ட்டை ரைட்டில் வச்சுருக்கேன், 5th டேலண்ட்டு மட்டும் லெஃப்டில் வச்சுருக்கேன். இந்த டேலண்ட் பில்லில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிளிங்க் ஷேடோ அபிலிட்டியை யூஸ் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா பிளிங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டால் நமக்கு ஹெல்த் ரீஸ்டோர் ஆகும். ஸோ வந்து 5th டேலண்ட் மூலமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஷேடோ அபிலிட்டி யூஸ் பண்ணால் நம்மளோட ஷேனோ எனர்ஜி பார் மறுபடி ஃபுல்லாகும், நம்மளோட ரெண்டு ஷேடோ அட்டாக்கையும் நம்மளால் மறுபடி போட முடியும். இதை வந்து நம்ம எத்தனை தடவை வேணால் ரிப்பீட் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஷிஃப்ட்டு, ப்ரிசைஸ் ஷிஃப்ட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் வரப்போகுது. என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஞ்சு அட்டாக் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். பண்ணிவிட்டு ஆப்போனண்ட்டை தொடாத மாதிரி நீங்கள் அட்டாக் பண்ணணும். உங்களோட வெப்பன் அட்டாக்கு இது எதுவுமே வந்து ஆப்போனண்ட்டை டச் பண்ணாத மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து இன்விசிபிளாக மாறுவீங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ரிசைஸ் ஷிஃப்ட்டு அப்படின்னா என்னென்னா, ஒன்று வந்து நீங்கள் இன்விசிபிள் ஆகிறது, அந்த இன்விசிபிள் ஆகிற டைமில் ப்ரிசைஸ் ஷிஃப்ட் மூலமாக நீங்கள் ஆப்போனண்ட்டுக்கு எந்த டைரெக்ஷனில் நீங்கள் பட்டனை வச்சுருக்கீங்களோ மூமெண்ட் கீயே, அந்த டைரெக்ஷனில் வந்து மிட் நைட் வந்து ட்ராவல் ஆகி ஆப்போனண்ட் பக்கத்துலேயோ இல்லை வந்து ஆப்போனண்ட்டை விட தூரமாகவோ போயிடும். இதுதான் கான்செப்டு. இதை வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் செஷனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் அப்பர் அட்டாக் யூஸ் பண்ணுறேன், மறைஞ்சிட்றேன் பாருங்கள். ஸ்பின்னிங் அட்டாக் மறைஞ்சிட்றேன். இப்போது ப்ரிசைஸ் ஷிஃப்ட் காட்டுறேன். இன்விசிபிள் ஆகிட்டு இப்போ பாருங்கள், இன்விசிபிள் ஆனதும் அங்கே பக்கத்தில் டெலிபோர்ட் ஆகிருப்பேன். ஏன்னா நான் இன்விசிபிள் ஆன பிறகு நான் வந்து டைரெக்ஷனை வந்து ஆப்போனண்ட் பக்கம் வச்சுருந்தேன். ஸோ வந்து நான் அவங்க பக்கம் டெலிபோர்ட் ஆகி போயிட்டேன். இப்போ எப்படி ஷேடோ அபிலிட்டி வந்து நம்ம பிளிங்க் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்குறோம். என்ன அப்படின்னா, ஆப்போனண்ட் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி அவங்களோட ஷேடோ அபிலிட்டியிலேருந்து நம்ம இந்த ஷேடோ ஷிஃப்ட்டு ப்ரிசைஸ் ஷிஃப்ட்டை வச்சு தப்பிக்கிறோம், எப்படி டோச் பண்ணி காம்போ அட்டாக்ஸ் கொடுக்குறோங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபைட்டில் கவனிங்க, இந்த அப்பர் அட்டாக்லாம் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம், லோவர் அட்டாக்கு மீடியம் ரேஞ்ச். ஓகே, பார் மறுபடியும் ரீசெட் ஆயிடுச்சு நமக்கு. மறுபடியும் ஷேடோ அட்டாக்கை போடுறோம். இப்போ அவங்க ஷேடோ அட்டாக் யூஸ் பண்ணாங்க. அப்பர் அட்டாக்கு காலி பண்ணிட்டோம். தேங்க்யூ, வெல் பிளேட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அந்த ஷேடோ ஷிஃப்ட்டு ப்ரிசைஸ் ஷிஃப்ட்டே ட்ரை பண்ணலாம். மறைஞ்சிட்டோம், பேக் பண்ணிட்டோம், மறைஞ்சிட்டோம், பேக் பண்ணிட்டோம், மறைஞ்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு போகிறோம். இதுதான் காம்போ. இப்போ அட்டாக் பண்ணுறேன், பேக் வரேன், ஃப்ரண்ட் போகிறேன், மறையிறேன், பக்கத்தில் போகிறேன். இப்போ ஒரு லாங், சாரி, ஹெவி அட்டாக். அவ்வளோதான் மக்களே. எப்பவுமே ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஸ்பின்னிங் அட்டாக் ட்ரை பண்ணுங்கள். மறைஞ்சிருவீங்க. ரொம்ப பக்கத்தில் இருந்தால் அப்பர் அட்டாக் ட்ரை பண்ணுங்கள், அடுத்து ஒரு லோவர் அட்டாக் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அப்பர் அட்டாக்கு, இப்போ ஷேடோ ஷிஃப்ட்டு, வெயிட் பண்ணுவோம். ஃபைன், ஸ்பின்னிங்கு, அப்பர் அட்டாக்கு, அப்பர் அட்டாக். இதுக்கு அப்பர் அட்டாக்கே பெட்டராக இருக்கும். முடிச்சிட்டோம். இப்போ ரிமூவில் போடலாம். காலி அப்பனண்ட்டு, ஒரு லோவர் அட்டாக்கு, ஒரு ரேஞ்சர் அட்டாக்கு, மறுபடியும் ஒரு ஹெவி காலி அப்பனண்ட்டு, அவ்வளோதான். ரேஞ்சர் அட்டாக்கு ஷேடோ ஷிஃப்ட் ஆன் பண்ணோம். ஸோ ரேஞ்சர் அட்டாக் போட்டுக்கிறோம்.
இதுதான் காம்போ. உடனே ஒரு லோவர் அட்டாக்கு, ஜம்ப் பண்ணி போய் கிராப் பண்ணி மறுபடி ஒரு லோவர் அட்டாக்கு, அப்படியே ஒரு அப்பர் அட்டாக்கு. வெயிட் பண்ணுவோம், எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது. இப்போ தள்ளி விடுறோம், ஸ்பெஷல் அட்டாக் போடுறோம், அவ்வளோதான். அமைதியாக இருக்கணும். இப்போ அடிச்சிட்டாங்க, வெயிட் பண்ணணும், அடிக்கக்கூடாது. தள்ளி விட்டுட்டு ரேஞ்சர் அட்டாக் ஆன் பண்ணிக்கணும், வெயிட் பண்ணணும். எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணக்கூடாது. அப்படியே ரோல் பண்ணி வந்துட்டு ஸ்பின்னிங் போடுறோம், மறைஞ்சிட்டோம். மறுபடியும் ஸ்பின்னிங் போடுறோம், மறைஞ்சிட்டோம். ஸ்பின்னிங் போட்டுட்டு இன்சைடு வந்துட்டோம், வெயிட் பண்ணலாம். ஹெல்த் கம்மியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ ஹெவி ஆப்போனண்ட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களான்னு ரெடி பண்ணி, இப்போ பாருங்கள், அதை கெஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம பிளிங்க் யூஸ் பண்ணணும் எப்போவுமே. இப்போ கிராப் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோதான் மக்கள், மிட் நைட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். மிட் நைட் வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி ஜெயிக்கிற கேரக்டர். இப்போ வச்சுருக்க டேலண்ட் செட்டுக்கு இப்போ நம்ம மறைஞ்சிட்டோம் அப்படின்னா எங்கேருந்து ரிட்டர்ன் வருவோம்னு எனிமி வந்து யோசிக்கணும். போயிட்டானே எங்கேருந்து ரிட்டர்ன் வருவோம் அப்படின்ட்டு. கவனிச்சிங்களா, நம்ம எங்கே போனோம்னு அவங்களால கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், ஹெல்த் ரீஸ்டோர் ஆகுது, நம்ம அடிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, வெயிட் பண்ணி ஒரு ஹெவி போடலாம், வெயிட் பண்ணி ஒரு அப்பரு. இதுதான் நடக்காது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்க, அவங்களோட ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க. எனக்கு வந்து 35% கம்மியாக ஹெல்த் இருந்தனால என்னோடய அட்டாக்கோட டேமேஜ் அதிகமாகி அவங்களோட அவ்வளோ ஹெல்த்து காலியாகிருக்கு. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த ஷேடோ ஷிஃப்ட்டு ப்ரிசைஸ் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஞ்சர் அட்டாக் போடணும், அதுக்கப்புறம் மறையணும், அதுக்கப்புறம் மறைஞ்ச சைடு இப்படி போயிடணும். இப்போ பாருங்கள், புரியுதா? இப்போ ஹெவி ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். அப்பரு 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 கிக்ஸு. இப்போ கிக்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர், அவ்வளோதான். சூப்பராக மேட்ச் முடிஞ்சிருச்சு மகளே. இவ்வளவுதான், இவ்வளவுதான். மிட் நைட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிளேயர் வந்து ரீமேட்ச் கேட்டிருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம ஒர்த்து தானே. ஃபைன், இப்போ நம்ம எப்படி இங்கே வந்து அவங்களை கிராப் பண்ணணும் அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ ரேஞ்சர் அட்டாக் போட்டுக்கிறோம், இப்போ அப்பர் அட்டாக் போடுறோம், பக்கத்தில் போகிறோம், கிராப் பண்ணுறோம், கீழே போடுறோம், ஒரு லோவர் அட்டாக் போடுறோம், மேலே ஏறி ஒரு அப்பர் அட்டாக்கு, கிக்ஸ் பண்ணுறோம், வெயிட் பண்ணி ஒரு கிக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பிளிங்க் யூஸ் பண்ணுறோம், ஒர்க் ஆகலை. இப்போ ரேஞ்சர் அட்டாக்கு, ஒரு ஹெவி அட்டாக்கு, மறைஞ்சிருவோம். இப்போ ஹெவி அட்டாக் ட்ரை பண்ண வேணாம். இப்போ வந்து பக்கத்தில் போய் ஒரு ஸ்பின்னிங் ட்ரை பண்ணால் வேலை முடிஞ்சி முடிஞ்சு பார்த்தீங்களா, அவ்வளவுதான், அவ்வளவுதான். மிட் நைட் ரொம்ப கூலாக விளாடலாம் மிட் நைட் வச்சு. இந்த மேட்ச்சில் பவர் ஆஃப் கிக்ஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுவோம், ரிமூவலை போடுவோம், அப்பர் அட்டாக்கு, கிராபு, லோவர் அட்டாக்கு, பேக் வந்துடுவோம், ரேஞ்சர் அட்டாக்கு, ஷேடோ ஷிஃப்ட்டு,
அப்பர் அட்டாக். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பக்கத்தில் போய் பிளிங்க்கு. இப்போ நம்ம ஸ்பெஷல் அட்டாக்கு, அவ்வளோதான் மறைஞ்சிட்டோம். இப்போ ரேஞ்சர் அட்டாக்கு, அவ்வளோதான் மக்களே வேலை முடிஞ்சது. ரெண்டாவது செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் செட்டு. இதை எப்படி நான் பில்டு பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 4 டேலண்ட் லெஃப்ட்லேயும் 5th டேலண்ட் ரைட்லேயும் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த டேலண்ட் பில்டர் நான் வந்து கிரிட்டிக்கல் அட்டாக்கு வந்து டேமேஜ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி பில்டு பண்ணியிருக்கேன். போன டேலண்ட் பில்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளிங்க் அப்படிங்கிற ஒரு ஷேடோ அட்டாக்கை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி, பிளிங்க்கு வந்து ஹெல்த் ரீஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு டேலண்ட் எக்யூப் பண்ணியிருப்போம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரிமூவல் அப்படிங்கிற ஒரு டேலண்ட்டு ஷேடோ அட்டாக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பனண்ட்டோட ஷேடோ எனர்ஜி எல்லாத்தையும் பேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதே 100% பேர்னும் ஆகிடும். தென் செகண்ட் டேலண்ட் என்னென்னா, இந்த எவாஷியன் டெக்னிக் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பெஸ்ட் ஏஜென்ட் அப்படிங்கிறது. இது என்னென்னா, நீங்கள் ஆப்பனண்ட்டை வந்து டோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷேடோ எனர்ஜி கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து முன்ன கிடைக்கிறத விட இந்த டேலண்ட் பில்டில் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபோர்த்து என்னென்னா, மிட் நைட் வந்து கிரிட்டிக்கல் அட்டாக் ஒரு தடவை ரிசீவ் பண்ணிச்சுன்னா மிட் நைட்டோட நெக்ஸ்ட் அட்டாக் வந்து கிரிட்டிக்கல் அட்டாக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? அது சக்ஸஸ்ஃபுல் அட்டாக்காக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக அடித்தாலே அந்த நெக்ஸ்ட் அட்டாக்கு நீங்கள் நார்மலாக அடித்தாலே உங்களுக்கு அது கிரிட்டிக்கல் அட்டாக்காக தான் இருக்கும். அவங்க பிளாக் பண்ணாலும் அவங்க பிளாக்கை அது ரிமூவ் பண்ணி அட்டாக் பண்ணும். இந்த அட்டாக் எப்போவுமே ஹெவி அட்டாக்காக போடுறது ரொம்ப நல்லது, டேமேஜ் நல்லா கிடைக்கும். ஏன்னா கிரிட்டிக்கல் டேமேஜும் இருக்குது, ஹெவி அட்டாக்கோட டேமேஜும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு டேமேஜ் அதிகமாக கிடைக்கும். ஃபிஃப்த்து டேலண்ட்டு, மிட் நைட் வந்து ஷேடோ ஃபார்மில் இருக்கும்போது மிட் நைட்டோட சக்ஸஸ்ஃபுல் அட்டாக்கு நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அது கையில் வச்சுருக்கு இல்லையா நைஃபு, அந்த அதை சாயின்னு சொல்லுவாங்க, அந்த சாய் அட்டாக், அந்த வெப்பன் யூஸ் பண்ணி பண்ணுற சக்ஸஸ்ஃபுல் அட்டாக் எல்லாமே கிரிட்டிக்கல் டேமேஜ் டீல் பண்ணும், இது பிளாக்கை பிரேக் பண்ணாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கேம் பிளேயில் இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ரியல் பிளேயர் கூட நம்ம செக் பண்ணிடலாம். மேட்ச்ல நம்ம கிரிட்டிக்கல் அட்டாக் போடுறதுக்கும் அப்புறம் வந்து ரிமூவல் ஷேடோ அபிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இது ரெண்டு தான் வந்து டேலண்ட் பில்டு. ஒருத்தங்க மூமெண்ட்ல இருக்கும்போது தான் வந்து நம்மளோட கிரிட்டிக்கல் அட்டாக் போட முடியும். இதை ஏன் ரிப்பீட் பண்ணிட்டுருப்பான், நான் உனக்கு தூரமாகவே இருந்து ஆடிட்டுருப்பானா? அவ்வளோதான், கிரிட்டிக்கல் அட்டாக் வந்த டேமேஜ் பார்த்தீங்களா? ஏன்னா நான் அந்த வெப்பனும் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அட்டாக் வந்து கிரிட்டிக்கல் அட்டாக் சான்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு வெப்பன் தான் வச்சுருக்கேன். போன மேட்ச்சில் எபிக் வெப்பன் வச்சுருந்தேன். எபிக் டேமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஸ்டன்ஸில் இருங்க, அவங்களால அவங்கள அடிக்கவே முடியாது, நீயும் அழகாக அவங்கள கிராப் பண்ண முடியும். இந்த இந்த டிஸ்டன்ஸில் இருங்க. புரியுதான் எப்படி சொல்கிறேன்னு, இந்த டிஸ்டன்ஸில் இருந்துட்டால் அவங்களால ஸ்டிக்கு மேலே இருந்தாலும் அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான், ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், கடைசி வரையும் நம்மளை அடிக்க முடியாதான். ஸோ டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், புரியுதா? மங்கி கிங் ஸ்பேமரை வின் பண்ணுற மாதிரி டீச் பண்ணிருக்கேன். இது வந்து மிட் நைட் மாதிரியே இல்லை. அடியை பார்த்தீங்களா அவனுக்கு, அவ்வளோதான். அசிமா கூட ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இந்த ஆப்பனன்ட் ஸ்கின்னு சூப்பராக இருக்கும் மக்களே, நம்ம சீக்கிரம் வாங்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது தெரியலனா கேளுங்கள். தென் வந்து உங்களுக்கு கேமர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேடோ ஃபைட்டு உங்கள் கூட யாராவது ஆடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியலைன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும். தென் வந்து கமெண்ட் செக்ஷனை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஹாப்பி கேமிங். பாய்.